பதினஞ்சு பைசாங்க. ரேட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கேம்மா. யார் அவன் அறிவிட்டவனா இருக்கான்? பாப்பாவை போய் அம்மான்னு சொல்லியடா. இது பாப்பாவா இல்லையா? என்ன பாப்பா? ஐயோ பாவம், கண்ணு தெரியாதா? பலூன் வாங்க வந்தீங்களா? பம்பு பண்ண வந்தீங்களா? போங்க இங்க இருந்து. காத்தடிச்சா பலூன் பறக்குத, பலத்த காத்தடிச்சா பாப்பாவே பறந்துட்டா என்னடா பண்றது? இப்ப பறக்காதா? இந்த பயங்கரமான இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கேன்? ஒரு நிமிஷம் நான் தாமதமா வந்திருந்தா என்ன நடந்திருக்கும் தெரியுமில்ல? கண்ணா தெரியல உனக்கு? ஆமாங்க, நான் கண்ணு தெரியாதவதான். ஓஹோ, அப்படியா? சரி சரி, முதல்ல இந்த இடத்த உண்டாக்குறோம். வா உள்ள வா. பாற முனையில என்னமா செஞ்சுக்கிட்டு இருந்த? தேடிட்டு இருந்தேங்க. அந்த இடத்துல போய் என்ன தேடிட்டு இருந்த? என் அண்ணனை தேடிட்டு இருந்தேன். என்ன, அண்ணனை தேடிட்டு இருந்தியா? ஆமாங்க, எனக்கு காவலா இருந்த எங்க அம்மாவும் என்னை விட்டுட்டு காலமாயிட்டாங்க. எங்க அம்மா சாகுறப்ப கண் இல்லாத என்னை மட்டும் பெத்தியே துணைக்கு ஒரு அண்ணனையோ தம்பியோ பெத்திருக்க கூடாதான்னு கேட்டேன். அப்போ உனக்கு துணையா ஒரு அண்ணனை விட்டுட்டு போறேன், இதை வச்சுக்கிட்டா நீ வழியும் பார்த்துட்டு போலாம், வம்பு தும்புல இருந்து உன்னை காப்பாத்திக்கலாம்னு சொல்லி ஒரு குச்சி எங்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த குச்சியை நான் இது வரைக்கும் பிரிஞ்சதே இல்லைங்க. இன்னைக்கு தான் அதை விட்டு நான் பிரிஞ்சிட்டேன். எனக்கு என் அண்ணனை தேடி கொடுப்பீங்களா? இனிமே உயிர் இல்லாத அந்த அண்ணா உனக்கு வேண்டாம், உயிருள்ள இந்த அண்ணா இருக்கேன். நீ அனாதை இல்லம்மா, அனாதை அனாதைங்கிற வார்த்தையே அனாதையாக்கிடுவோம். உனக்கு ஒரு அண்ணன் மட்டும் இல்லம்மா, ரெண்டு அண்ணா இருக்கா, நமக்கெல்லாம் ஒரு அம்மா இருக்காங்க. நம்ம குடும்பம் ரொம்ப பெருசுமா. நீ வாமா, தைரியமா வாமா, சந்தோஷமா வாமா.